ஹே காய்ஸ், ஃபைனலாக கேடிஎம்மோட ஓல்டு மாடல் ஆர்சி 200 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பழைய மாடல் அதாவது ட்வின் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய கேடிஎம் ஆர்சி 200 பார்த்தீங்க அப்படின்னா 2024 பிகினிங்கில் லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறத கேடிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்சி 200 ஓல்டு மாடலை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் எடிஷன் இல்லாட்டி ஆனிவர்சரி எடிஷன் அப்படிங்கிற நேமில் ஒரு ஃபியூ மந்த்ஸ் லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. மேபி இந்த பைக்கோட ப்ரைஸ் 205,000 208,000 இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2024 மாடல் கேடிஎம் ஆர்சி 200 ப்ரைஸ் 218,000 இருக்கிறதுனால 15,000 to 17,000 வரைக்கும் ப்ரைஸ் கம்மியாக இந்த ஆர்சி 200 ஓல்டு மாடல் ஆனிவர்சரி எடிஷன் இல்லாட்டி ஸ்பெஷல் எடிஷன் இல்லாட்டி லிமிடெட் எடிஷன் இந்த மூணில் ஏதாவது ஒரு பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி லான்ச் பண்ண போகிற இந்த ஓல்டு மாடல் ஆர்சி 200 என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழைய மாடல் அதாவது ட்வின் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஆர்சி 200 உங்களுக்கு பிடிக்குமா, இல்லாட்டி இப்போ இருக்கக்கூடிய பை ஃபங்க்ஷனல் ஹெட்லாம்ப் இருக்கக்கூடிய ஆர்சி 200 பிடிக்குமா அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பழைய மாடல் ஆர்சி 200 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு மெயின் செல்லிங் பாயிண்ட்டே அதோட லுக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்பவே சூப்பரான லுக்காக இருக்கும். டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ட்வின் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் எல்இடி டே லாம்ப்ஸ் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. நல்ல பில்டு குவாலிட்டி, சூப்பரான அந்த ஒரு டிசைன், ரைடிங் எர்கனாமிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்வர்ட் லீனிங்கில் தான் இருந்தது. ஸோ இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ட்ராக் ஓரியன்ட் பைக் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பெஸ்ட்டான பைக்காக தான் இருக்கும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பெஸ்ட்டான 199.5 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve DOHGC மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பைக்கோட இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 horsepower 19.2 நிர்மலா டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவைலபிளாக இருக்க போகுது. கலர்ஸ் என்னென்ன கலர்ஸில் அவைலபிளாக இருக்கும்னா அது ஒயிட் ரெட் அதாவது ஒயிட் ஆரஞ்சு காம்பினேஷன், ஆரஞ்சு கலர் அவைலபிளாக இருக்க போகுது. அண்ட் பிளாக், பிளாக் அண்ட் ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் நமக்கு ரெண்டு பைக் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கலர்ஸும் வந்து ரெண்டு கொடுக்க போகிறாங்க. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி 9.5 liters தான் இருக்க போகுது. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பில்லியன்காக நான் பைக் வாங்குறேன் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் எல்லாமே நமக்கு ரைடர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஸோ ரைடருக்கு 100% கம்ஃபர்டபுளான சீட் எர்கனாமிக்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பைக்கில் பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு WP அபெக்ஸ்லேருந்து USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியரில் அதே WP அபெக்ஸ்லேருந்து மோனோஷாக் சஸ்பென்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் நல்ல ஒரு பெஸ்ட்டான கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்ஜினோட அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் இருக்கும். நல்ல ஒரு பெஸ்ட்டான பைக்காக தான் இருக்க போகுது. அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் தான் இந்த பைக்கில் வந்து கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பெஸ்ட்டான பைக்காக தான் இருக்க போகுது. இந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே நம்ம பழைய ஆர்சி 200 பார்த்தது தான். திரும்பவும் 2024 நமக்கு ரீலான்ச்சிங் அதாவது ஒரு ஸ்பெஷல் எடிஷனோ இல்லை லிமிடெட் எடிஷனோ லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது இதில் இருக்கக்கூடிய அந்த டிகல்ஸோட அந்த டிசைன் வேணும்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. மற்றபடி லுக்காக இருக்கட்டும், இதோட கம்ஃபர்டபுள் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய ஆர்சி 200 என்ன மாதிரி இருந்ததோ அதே தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. இந்த பைக்கோட வீல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 17-inch அலாய் வீல்ஸோட தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஓவராலாக இந்த ஆர்சி 200 பழைய மாடல் நிறைய பேருக்கு பிடிக்குங்க. இப்போ கூட நிறைய பேருக்கு புது பைக் லான்ச் ஆகாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது புரியுது. ஸோ கூடிய சீக்கிரம் ஆர்சி 200 பழைய மாடலோட ஆனிவர்சரி எடிஷன் இல்லாட்டி லிமிடெட் எடிஷனில் ஒரு பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. அதை கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலோ இல்லாட்டி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தாலோ நம்மளுடைய சேனலில் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் உங்களுக்கு இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இல்லாட்டி பார் அண்ட் டார்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது 2024 மாடலில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை சேம் இன்ஜின் அப்படின்னா ப்ரைஸ் கட் ஆஃப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அந்த மாதிரியான சேம் கான்ஃபிகரேஷன் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைனா ப்ரைஸ் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பழைய மாடலில் இல்லாத கான்ஃபிகரேஷனோ இல்லாட்டி ஃபியூச்சர்ஸோ இந்த பைக்கில் கொடுக்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பைக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில்